Hi friends, welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி தான். இந்தியன் ஹிஸ்டரியில வந்து ஒரு 48 क्वेश्चंस 2023ல நடந்த 10 TNPSC எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கிற இந்த 48 क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் னு செட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து நீங்க அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியா பார்க்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சோ யார் சொல்லி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில வந்து அகழ்வாராய்ச்சி ஃபர்ஸ்ட் மேற்கொள்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கற ஒரு பேர் படிச்சிருப்போம். அததான் சுருக்கி இந்த இடத்துல சர் ஜே மார்ஷல் அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? சர்ஜான் மார்ஷல் அப்படிங்க ஜானுக்கு ஜே மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் B. இரண்டாவது கேள்வி, நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படினு கேட்டிருக்காங்க. சரியா? பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னா நான்கு உன்னதமான உண்மைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல சேராத ஒண்ணு, அதாவது மாற்றி கொடுத்திருக்காங்க ஒண்ணு மட்டும். இதுல பாத்தீங்கன்னா இந்த துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு இதெல்லாம் அதுல வரக்கூடியது. இறப்பற்ற ஆன்மா அப்படிங்கிறது வந்து அதுல சேராதது. மூணாவது கேள்வி, வேசரபாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வேசரபாணி கட்டிடக்கலை வந்து யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னா சாளுக்கியர்கள் காலத்தில் தான் உருவானது. ஸோ அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர் பாணி அப்படிங்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நாலாவது கேள்வி பாருங்க, தாரிக் இ ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அப்பாஸ் கான் ஷர்வானி அப்படிங்கிறவங்க. தாரிக் இ ஷெர்ஷா அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார்? அப்பாஸ் கான் ஷர்வானி. அஞ்சாவது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? ஹரப்பாவில் இருக்கக்கூடிய ஹரப்பா மொஹஞ்சதாரோ இரண்டு நாகரிகங்கள் இருக்குது சிந்து நாகரிகங்களில், அதில் ஹரப்பா நாகரிகத்துடைய தடயங்களை ஃபஸ்ட் கண்டுபிடித்த அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிங்ஹாம். ஆறாவது கேள்வி, அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவில் உள்ள உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் இருக்கு இல்லையா, இது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த வருடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1983. ஏழாவது கேள்வி, குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? சரியா? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படி கூட சொல்லலாம். ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். எட்டாவது கேள்வி, பின்வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அபினேந்திரநாத் தாகூர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அபினேந்திரநாத் தாகூர். ஒன்பதாவது கேள்வி, மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் பானிபட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மராட்டிய அரசில் வந்து அரசாட்சியில் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் மாதவ்ராவ். பத்தாவது கேள்வி, மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதலாம் பாஜிராவ். பதினோராவது கேள்வி, ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன் 1, ஆதித்யா 1, சதகர்ணி. சரியா? இதில் சிம்ம விஷ்ணு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லவர்கள். சரியா? சிம்ம விஷ்ணுவுக்கு என்ன வரும்? பல்லவர். அவர் ஒரு பல்லவ மன்னன். ஜெயசிம்ஹன் 1 அப்படிங்கிறவங்க வந்து யாரை சேர்ந்தவங்க அப்படின்னா சாளுக்கிய மன்னர். ஆதித்யா 1 அப்படிங்கிறவங்க வந்து சோழ மன்னர். அடுத்தது சதகர்ணி அப்படிங்கிறவங்க வந்து சாதவாகனர்கள். இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்க, 2, 1, 4, 3. பன்னிரெண்டாவது கேள்வி, லக்ஷ்மியினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? லக்ஷ்மியினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவுடைய பெயர் துர்கானி இ சகல்கானி அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி. பதிமூணாவது கேள்வி, அமீர் ஹசன் தெஹ்லூப். சரிங்களா? பெயரை படிச்சுக்கோங்க. அமீர் ஹசன் தெஹ்லூப் டேஸ் அரசின் அவையில் சூஃபிய கவிஞராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது பின் துக்ளக். நிலம் அளப்பதற்கு ஏர் நீர் ஆதாரம். சரியா? நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலத்தை அளக்கிறதுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏர் நிவர்த்தனம் பட்டிகை, இந்த மாதிரி முறைகளில் அளந்தது. அது யாருடைய காலத்தில் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. சோழர்களா, சேரர்களா, பாண்டியர்களா, பல்லவர்களா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி, பல்லவர்கள்.
பதினஞ்சாவது கேள்வி, சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சங்ககாலத்தில் பசும்பூன் பாண்டியன் இருந்தாங்க இல்லையா, அவருடைய யானைகள் மேலே வெள்ளை கொடி வந்து பறந்தது அப்படின்ற செய்திகள் எந்த நூலில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகநானூறு. அடுத்து 16வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று எது? சரியா, இங்கே நாலு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்றுகள் சமுத்திரகுப்தர் சம்பந்தப்பட்டது கிடையாது, அவரை பற்றி தவறான கூற்றாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது பாருங்கள், குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் வந்து மூன்றாவது ஆட்சியாளர் அப்படிங்கிறது தவறானது. அண்ட் தென் இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது, இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடியது சரியானது தான். சரியா, இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிராஜா என்ற பட்டம் தான் சமுத்திரகுப்தர் பெற்றிருந்தார். சரியா, கவிராஜா என்ற பட்டம் பெற்றிருந்தார். இசையின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்ட அரசர் இவர். குப்த பேரரசர்களிலேயே சமுத்திரகுப்தர் வந்து இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மகாராஜாதி ராஜா என்ற பட்டம் பெற்றிருந்தார் அப்படிங்கிறதும் தவறானது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மூன்றாவது மன்னர் அப்படிங்கிறதும் தவறானது. ஸோ ஒன்றும் மூணும் தவறு. அடுத்து பாருங்கள், நாலாவது, இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் அப்படி சரியானது. சரியா, நமக்கு சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டும் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாருங்கள். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. அந்த இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார், இது தவறானது. மீதி இருக்கிற ரெண்டுமே சரியானது தான். சரியா, இவருடைய ஆட்சி பகுதி இமயமலையிலிருந்து நர்மதை வரைக்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறதும், மகாராஜாதி ராஜா, அதிராஜா, அப்புறம் கவிராஜா, இதெல்லாம் வந்து இவருடைய பெயர்கள். யாருடைய பெயர்கள்? சமுத்திரகுப்தருடைய பெயர்கள். சரியா, இதில் ரெண்டு மூணும் சரியானது தான். ஒரு டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இரண்டு மூன்றும் சரியானது. ஆப்ஷனில் பாருங்கள், ஒன்று நான்கு தான் தவறானது கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது இருக்கக்கூடியது குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர். ஸோ இது தவறானது அப்படின்னா, அவர் எத்தனாவது ஆட்சியாளர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நாலாவது இருக்கிறது பாருங்கள், ஆறு விதமான நாணயங்கள் அச்சடித்து வெளியிட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இருந்து எத்தனை விதமான நாணயங்கள் அச்சிட்டு வெளியிட்டார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா, அடுத்த கொஷின் பாருங்கள், 17வது. ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். ஒன்று வந்து சமுத்திரகுப்தா, அப்புறம் சமுத்திரகுப்தர் இரண்டு, புத்தகுப்தர், ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு குப்த பேரரசர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, நாலு பேர் கொடுத்துருக்காங்க. இதில் சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோடது ஈரன் கல்வெட்டு, ஈரன் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தருடைய. அடுத்தது சந்திரகுப்தர் இரண்டு. சரியா, சந்திரகுப்தர் இரண்டுது பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை, சந்திரகுப்தர் இரண்டு உதயகிரி குகை. அடுத்து இருக்கக்கூடியது புத்தகுப்தர். புத்தகுப்தர் பார்த்தீங்கன்னா பகார்பூர் செப்பு பட்டயம் வந்து புத்தகுப்தருடையது. பகார்பூர் செப்பு பட்டயம் யாருடையது? புத்தகுப்தருடையது. அடுத்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனாகர் பாறை வந்து ஸ்கந்தகுப்தரை பற்றியது. அடுத்தது பாருங்கள், இதை மேட்ச் பண்ணும்போது என்ன வருது? ரெண்டு மூணு ஒன்று நாலு, ஆப்ஷன் பி. 18வது கேள்வியை பாருங்கள், முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக டேஸ் இருப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவுச்சுதார் இருப்பாங்க. சரியா, முகலாயர்களுடைய காலத்தில் அமைதியை பேணுவதற்கு அமைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபேதார். அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுச்சுதார். அடுத்து 19வது கேள்வி, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களில் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே குப்த பேரரசில் வரக்கூடிய கொஷின் தான். குப்த அரசர்கள் நாலு பேர் கொடுத்துட்டாங்க. இது வந்து காலவரிசை, அதாவது எந்த அரசருக்கு முன்பு யார் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதில் யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குமாரகுப்தர், சமுத்திரகுப்தர், கடோத், கடோத்ஸ்ககுப்தர், ஸ்கந்தகுப்தர். சரியா, இதில் நமக்கு ஆன்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்ஸ்ககுப்தர், அடுத்து ரெண்டாவது வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், அடுத்து இருக்கக்கூடியவங்க குமாரகுப்தர். சரியா, அப்புறம் தான் ஸ்கந்தகுப்தர். நமக்கு வரிசை பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு, அப்புறம் தேர்டாக வந்து குமாரகுப்தர், அப்புறம் ஃபோர்த்தாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். சரியா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், 20வது கேள்வி, அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் முகமது ஷா. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பிறகு பதவிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. 21வது கேள்வி,
எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்தது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியா, எந்த கொள்கையின் மூலமாக டெல்லி சுல்தானிய அரசுக்கு மைய அதிகாரம் வந்து வலுவிழந்து போனது அப்படின்னா, ஜாகிர் நிலமானிய முறை. ஆன்சர் இது, ஜாகிர் நிலமானிய முறை. 22வது கேள்வி, டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, கொடுத்துருக்கிற அரசர்களில் டெல்லி சுல்தான் மன்னர்கள் தான் எல்லாருமே. இதில் காஷ்மீர் அக்பர், அதாவது காஷ்மீருடைய அக்பர் என்று அழைக்கப்பட்ட ஒரு டெல்லி சுல்தானியர் இருக்கார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜியாவுதீன் அபிதீன் அப்படிங்கிறவங்க. 23வது கேள்வி, 1707 ஔரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பகதூர் ஷா ஒன்று. சரியா, 1707 ஔரங்கசீப் இறந்து போவார், அவருக்கு பின்னாடி அரியணை ஏறினவங்க யார், பகதூர் ஷா ஒன்று. 24வது கேள்வி பாருங்க, டாஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மொகஞ்சதாரோ. சரியா, மொகஞ்சதாரோவை தான் ஒரு உயர்ந்த மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாக இருந்திருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல உயர்ந்த மேடை மீது ஏறினோம்னா நம்மளுடைய முகம் வந்து நல்லா தெரியும், மொகஞ்சதாரோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேடையின் மீது நன்கு உயர்ந்த மேடை மீது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. அடுத்து 25வது கேள்வி பாருங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, காக்ரா போர். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா சந்தேரி போர், காக்ரா போர், கன்னோசி போர், சௌசா போர், மொத்தம் 4 போர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாபர் மேற்கொண்ட போர்கள் தான். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு க்வெஸ்சன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சரியா, இதில் இந்த 4 போர்களையும் இயர் வந்து கமெண்ட் பண்ணணும். யார் வந்து சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம், இயர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது அப்படின்னா காக்ரா போர். இல்லை உங்களுக்கு இந்த 4 எந்த போருக்கான இயர் ஞாபகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், டாஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றனன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நந்திவர்மனுடையது தான் வந்து காசக்குடி செப்பேடு. சரியா, நந்திவர்மனுடைய காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்கள் எப்படிலாம் விதிக்கப்பட்டது அதை பற்றின குறிப்புகள் இருக்கும். 27வது கேள்வி பாருங்க, சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி, ஒன்று சரி இரண்டு தவறு, இரண்டுமே தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ரெண்டுமே தவறானது. அடுத்து 28வது கேள்வி பாருங்க, தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர், அதாவது தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் இதை எழுதியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பின் பிரான்பூட் அப்படிங்கிறவங்க, கிறிஸ்பின் பிரான்பூட். 29வது கேள்வி பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நம்பர் மாறி இருக்கு பாருங்க, மெஹ்ரோலி இரும்பு தூண் தற்போது டாஸில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, மெஹ்ரோலி இரும்பு தூண் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. சரியா, மெஹ்ரோலி இரும்பு தூண் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது, அந்த மன்னர் பேர் உட்பட சொல்லுங்கள் ஞாபகம் இருக்கிறவங்க. சரியா, அடுத்து பாருங்க, அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் மிர்சா அஜில் கோக்சாவை டாஸின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அக்பர் வந்து ஒரு சகோதரரை வந்து எடுத்து வளர்த்துருந்துருக்கார். சரியா, அக்பர் தன்னுடைய வளர்ப்பு சகோதரர் மிர்சா அஜீஸ் கோக்காவை எந்த இடத்துடைய ஆளுநராக நியமித்தாங்க, அதுதான் க்வெஸ்சன். சரியா, ஆன்சர் வங்காளம், வங்காளத்துடைய ஆளுநராக நியமிச்சிருந்திருப்பார். அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்கள், முகதாசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த முகதாசிஸ் வந்து பொது ஒழுக்க தணிக்கை செய்வாங்க. சரியா, வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறவங்க வந்து செய்தி நிருபர்கள், வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறவங்க செய்தி நிருபர்கள், குஃபியா நாவிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரகசிய கடிதம் எழுதுபவர்களுக்கு பேர் குஃபியா நாவிஸ். அப்போ இந்த ஹராகாரஸ் அப்படிங்கிறது வந்து நீதித்துறை ஆய்வாளர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் தவறானது. ஸோ நீதித்துறை ஆய்வாளருக்கு என்ன வரும், ஹராகாரஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, 1573 தோடர்மால் டேஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1573 பார்த்தீங்கன்னா தோடர்மால் ராஜா, தோடர்மால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
நிலங்களெல்லாம் வந்து அவருடைய ஒரு பிரபலமான நில அளவியல் முறையை வச்சு தான் அளவீடு செய்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த நிலங்கள் எல்லாம் அளவீடு செய்தாங்க. அந்த இடம் பேர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா குஜராத். குஜராத்தில் இருந்த நிலங்கள் எல்லாத்தையும் அவருடைய பிரபலமான நில அளவியல் முறையை வச்சு தான் அளவீடு செய்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்மால். வருஷம் பார்த்திங்கன்னா 1573. அடுத்து பாருங்கள் 34வது கேள்வி. பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டிலிருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லேருந்து வந்து கோவாவில் 40 வருஷம் தங்கியிருந்திருப்பாங்க. சரியா? ஆன்சர் கோவா. 35வது கேள்வி பொறுத்துக்க பாருங்கள். ராஷ்டிரகூடர்கள், சோழர்கள், பள்ளவர்கள், சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் வந்து அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை வந்து கட்டினாங்க. சரியா? ராஷ்டிரகூடர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் வந்து இவருடைய காலத்தில் கட்டப்பட்டது. சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா கிராம உள்ளூர் தன்னாட்சி, அதாவது குடவோலை முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளாட்சி அமைப்பு, அது அதிகாரங்களை வந்து நியமனம் செய்கிறதுக்கு குடவோலை முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சோழர்கள் காலத்தில் தான் கிராம உள்ளூர் தன்னாட்சி பெற்றது. அடுத்தது பல்லவர்கள் பாருங்கள், கட்டிடக்கலைக்கு வந்து அதிகமாக ஆதரவு தெரிவிச்சிருந்துருப்பாங்க. பல்லவர்கள் வந்து கட்டிடக்கலைக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிச்சிருந்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள் சாளுக்கியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேசுர கட்டிடக்கலை. சரியா? அந்த வேசுர கட்டிடக்கலைக்கு தான் இன்னொரு பேர் சாளுக்கிய பாணி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கொஷின் படித்தோம் இல்லையா, அந்த கொஷின் தான் இங்கேயும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா வேசுர கட்டிடக்கலையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே சரியாகவே மேட்ச் ஆகிருக்கு இல்லையா, அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அடுத்து 36வது கேள்வி. ஹரப்பாவில் இருந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவில் இறந்தவர்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்காங்களே அந்த இடத்தை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லறை R37. சரியா? அடுத்து பாருங்கள் 37வது கேள்வி. கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கில்ஜி, அதாவது அலாவுதீன் கில்ஜி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா கில்ஜி வம்ச ஆட்சியாளர்கள், அந்த காலத்தில் வணிகர்கள் எல்லாம் அவங்க ஏதாவது பொருளை விற்பனை செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராஸ் அடில் அப்படின்ற ஒரு இடம், அந்த வணிக பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சராஸ் அடில். யாருடைய வம்சத்தில்? கில்ஜி வம்சத்தில். சரியா? ஆன்சர் சராஸ் அடில். அடுத்து பாருங்கள் டேஸ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. துங்கபத்ரா ஆற்றின் இடையே வந்து ஒரு பெரிய அணையை கட்டிய விஜயநகர மன்னர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து 2ம் புக்கர். அடுத்து 39வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபுல் காசிம் கான் தம்ஹில் அப்படிங்கிறது வந்து முன்ஷரத் இ நப் தபஹின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? முன்ஷாத் இ தப்கின் அப்படின்னு சொல்லிட்டு. 2வதாக பாருங்கள் இனஃபத்துல்லா கான். இனஃபத்துல்லா கானுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலிமத் இ தயாக்கத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது ஷாதிக் அப்படிங்கிறதுக்கு வந்து நிகர்நாமா இ முன்ஷி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாலிக் ஜடா அப்படிங்கிறதுக்கு வந்து ஆடம் இ ஆலம் கிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரியாக பொருந்திருக்கு. பாருங்கள் இந்த அபுல் காசிம் கான் நம்கின் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்ஷாத் இ நம்கின் அப்படிங்கிறதும், இனையதுல்லா கான் வந்து கழிமத் இ தயாக்கத் அப்படிங்கிறது 2 மட்டும் சரியானது. இதையே தனியாக எடுத்து கூட ஒரு கொஷினில் கேட்கலாம் இல்லையா, அதனால் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த முகமது ஷாதிக் அப்படிங்கிறதும் மாலிக் ஜடா அப்படிங்கிறதும் வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே சரியாக பொருத்தப்பட்டவைன்னு கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. 40வது கேள்வி பாருங்கள். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? முகலாய பேரரசர் அவுரங்கசீப் அவரோட பார்த்திங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை பண்ணுறதுக்காக சிவாஜி வந்திருப்பார். சரியா? அப்போ முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜி கூட யார் கையெழுத்திட்டிருப்பாங்க அப்படின்னா இவர் சார்பாக, அவுரங்கசீப் சார்பாக ஜெய்சிங் அவர்கள் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. 41வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, 1 பை 1 பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதான் பேகம். இது வந்து ரைட்டு. சரியா? ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதான் பேகம். இங்கே எழுதியவர் கிடையாது, தொகுத்தவர்னு கொடுத்துருக்காங்க. குல்பதான் பேகம் இது சரியானது. அடுத்தது பாருங்கள், பதுனி பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதுனி வந்து பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது.
தோடார்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தான்னு கொடுத்துருக்காங்களே, இது சரியானது. சரியா, தோடார்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்க, மூணாவதாக இருக்கக்கூடியது, தோடர்மால் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். சரி, ரெண்டாவது தான் தவறானது, மூணாவது வந்து சரியாக இருக்காது, பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, ஃபோர்த்து, ஹஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஜி இப்ராஹிம் சர் அப்படிங்கிறது வந்து இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுவும் சரியானது. இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது மட்டும்தான் தவறாக இருக்குது, மீதி மூணுமே சரியானது. எது எதெல்லாம் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, மூணு, நாலு, தவறானது வந்து ரெண்டு. சரியா, ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஒன்று, மூன்று, நான்கு சரியானது, இரண்டு மட்டும்தான் தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் 42வது கேள்வியை பாருங்கள், இதுவும் வந்து கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. சரியா, கூற்று காரணம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் ஜிஷ்யா வரியை விதிக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்து ஜிஷ்யா வரியை விதிக்கவில்லைன்னு கொடுத்துட்டு, காரணத்தில் அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருடைய புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மக்பூல் அப்படிங்கிறவங்க மதம் மாறிய ஒரு இந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் ஜிஷ்யா வரியை விதித்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தது தான் இது சரியானது. ஸோ இந்த கூற்று வந்து தவறானது, ஆனால் காரணம் பார்த்திங்கன்னா சரியானது. இங்கே பாருங்கள், ஏ வந்து தவறானது, ஆனால் ஆர் வந்து சரியானது, அதுதான் ஆப்ஷன் டி. 43வது கேள்வி பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா, நமக்கு சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறதா கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே ஹோய்சாலர்களுக்கு வந்து தேவகிரி கொடுத்துருக்காங்க, யாதவர்களுக்கு துவாரக சமுத்திரா கொடுத்துருக்காங்க. சரியா, காக்கத்தியர்கள் வந்து வாரங்களை ஆண்டங்கன்னு கொடுத்துருக்காங்க, பல்லவர்கள் வந்து மதுரை ஆண்டதாக கொடுத்துருக்காங்க. சரியா, மதுரை ஆண்டவங்க பாண்டியர்கள்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஸோ இது வராது, தவறானது. காக்கத்தியர்கள் வந்து வாரங்களை ஆட்சி செய்தவங்க, இது சரியானது. சரியா, யாதவர்கள் வந்து துவாரக சமுத்திரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹொய்சாலர்கள் தேவகிரின்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டு எல்லாமே தவறானது. இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக இருக்கக்கூடிய காக்கத்தியர் வாரங்களை ஆட்சி செய்தது மட்டும் தான் சரியானது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சியில் மூன்று மட்டும் சரி அப்படின்றது தான் ஆன்சர். 44வது கேள்வி பாருங்கள், தவறான பொருத்தங்களை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எது எது தவறாக பொருந்திருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கூற்று பாருங்கள், ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக்குக்கு லக்பக்ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிதான், குத்புதீன் ஐபக் வந்து லக்பக்ஷா என்று அழைக்கப்பட்டார், இது சரியானது. ஸோ அடுத்தது பாருங்கள், இல்துமிஷ் வந்து மாலிக் காப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இல்துமிஷ்க்கு மாலிக் காப்பூர் வராது. இந்த மாலிக் காப்பூர் வந்து யாருடைய அடிமை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். சரியா, அதாவது ஆக்சுவலாக இல்துமிஷுடைய அடிமை வந்து மாலிக் காப்பூரை தவிர, இங்கே குத்புதீன் ஐபக்கோடைய இன்னொரு பேர் லக்பக்ஷா அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து சரியானது. சரியா, அடுத்தது ஃபிரோஸ் துக்ளக் வந்து நாற்பதின்மர் குழுவை உருவாக்கினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. நாற்பதின்மர் குழுவை உருவாக்குனவங்க யார், அதை வந்து அழித்தவங்க யார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரியா, இதில் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெண்டு மற்றும் நாலு, அதுதான் வந்து தவறான பொருத்தம். அடுத்து பாருங்கள், 45வது கேள்வி, சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நாலு, மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரியா, அதில் எது வந்து உண்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு உண்மையானது பாருங்கள், சவுத் மற்றும் சர்தேஷ் முகி, இது வந்து நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் இருந்த அமைப்பு தான். சிவாஜி ஆட்சியின் கீழே மராத்தியர்களில் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படிங்கிறது சரியானது. தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள் வந்து கிராம அதிகாரிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் சரியானது. தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள் கிராம அதிகாரிகள் அப்படிங்கிறதும் சரியானது. இந்த மூணாவதாக பாருங்கள், சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்கூன் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. சரியா, சிவாஜி நியமித்த அந்த வருவாய் அதிகாரி பேர் கமெண்ட் பண்ணணும். 46வது கேள்வி பாருங்கள், விஜயநகர பேரரசு பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, கொடுத்துருக்கிற கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அது யாரை பற்றியினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசர்கள் பற்றியினது. சரியா, முதல் கூற்று பாருங்கள், கடல் வர்த்தகம் வந்து இவர்களுடைய காலத்தில் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு, இது வந்து தவறானது. விஜயநகர பேரரசர் காலத்தில் வந்து கடல் வர்த்தகம் இருந்தது. ரெண்டாவது பாருங்கள், புகழ்பெற்ற பெர்சியன் தூதுரான அப்துல் ரசாக்கை இரண்டாம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது சரியானது தான். இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்தில் தான் பெர்ஷியன் தூதுவரான அப்துல் ரசாக் வந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருப்பாங்க. சரியா, அடுத்தது விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுவுமே வந்து சரியானது.
அடுத்து பாருங்கள் விஜயநகர படைகள் பாமினி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது சரியா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3 சரியானது சரியா, இடையில் இருக்கக்கூடிய 2 மற்றும் 3 சரியானது, 1 மற்றும் 4 தவறானது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த கொஸ்டின், 47வது கேள்வியை பின்வருவனவற்றில் தவறான கருத்து எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியா. மொத்தம் இங்கே 4 கூற்றுக்கள் கொடுத்துட்டாங்க, இதில் ஒன்று மட்டும் தவறாக இருக்குது, அது எது அப்படிங்கிறதா கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, இது சரியா அப்படின்னா சரியானது. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம், இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது. சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க, இதுவும் சரியானது சரியா. ஆனால் சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. இரும்பு இதெல்லாம் வந்து அவங்க அறிந்திருக்கவில்லை சரியா, இரும்பை வந்து சிந்து சமவெளி மக்கள் அறியவில்லை. ஸோ இங்கே தவறாக இருக்கிறது வந்து 4வது தான், அது ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள் கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்று எது அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 கூற்றுக்கள் கொடுத்துட்டாங்க சரியா, இல்துமிஷ் பற்றி 3 கூற்றுக்கள். அதில் பாருங்கள் இவர் குத்புதி ஐபக்கின் அடிமை, இல்துமிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பேரே இருக்கும் அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக குத்புதினே பார்த்திங்கன்னா அடிமையாக வந்தவங்க தான், முகமது பின் துக்ளக்குடைய அடிமை தான் குத்புதின் ஐபக்கு. குத்புதின் ஐபக்கு வந்து அடிமை அம்சத்தை தோற்றுவித்தவர்னு சொல்வோம். இவருடைய அடிமையாக வந்து இல்துமிஷ் வந்ததுனால இல்துமிஷ்க்கு அடிமையின் அடிமை ஒரு பேரே இருக்கும் சரியா. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய குத்புதின் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் அப்படிங்கிறது சரியானது, இது சரியானது. அடுத்தது பாருங்கள் இல் ஹிலாஹியை தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இல் ஹிலாஹி மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. குதுப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது சரியானது சரியா. இல்துமிஷ் தான் வந்து குதுப்மினார் கட்டி முடிச்சிருந்திருப்பார் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே வந்து அவர் அதோடைய உயரத்தை வந்து அதிகப்படுத்தினவங்க பின்னாடி ஒரு அரசர் இருந்திருப்பார். பட்டு குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா குதுப்பினாரை கட்ட துவங்கி நிற்பார், இல்துமிஷ் வந்து அதை முக்கிய பகுதிகளை கட்டி முடிச்சிருந்திருப்பார் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 மற்றும் 3 சரி. இந்த இலிலாகி மதத்தை தோற்றுவித்தவங்க சரியா இல்துமிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3 சரியானது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.